ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நாலாம் வகுப்பு எனது உடல் முதல் லெசனில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வீடியோக்களில் போகலாமா எனது உடலில் ஃபஸ்ட்டு உள்ளுறுப்புனா என்னதுன்னு பார்த்துடலாம் உறுப்பை ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி வெ ஃபஸ்ட்டு வெளி உறுப்பை பார்த்துடலாம் வெளியுறுப்புனால் நம்ம கண்களால் பார்க்க முடியிற உறுப்புகள் இப்போ எடுத்துக்காட்டால் கன்று காது மூக்கு காய் கால் இதெல்லாம் தான் வெளியுறுப்புகள் ஏன்னால் அது கண்களால் பார்க்க முடியும் இப்போ உள்ளுறுப்புனா என்னதுன்னு பார்க்கலாம் இதயம் வயறு நுரையீரல் இது போன்றவற்றை உள்ளுறுப்பு இதெல்லாம் உடலில் உடலின் இருப்பதால் இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது உள்ளுறுப்பில் ஒன்றான மூளையை பார்க்கலாம் நம் உடலிலே முக்கிய உறுப்பு மூளை மூளை மண்டை ஓட்டினால் பாதுகாக்கப்படுகிறது இதில் முக்கியமான பகுதி மூணுன்னு இருக்குது அதை பார்க்கலாமா முன்மூளை நடுமூளை பின்மூளை மூளை வந்து நம்ம உடலின் கட்டளை மையம் மூளை சிந்தித்து செயலாச்சை உதவுது கைகளை அசைக்கிறது உட்கார்றது நடக்கிறது இது மாதிரி கலையெல்லாம் செய்யறதுக்கு இந்த மூளை தான் உதவுது மனித மூளையின் எவ்வளோ எடை எவ்வளோ தெரியுமா சுமார் ஒன்று புள்ளி மூணு கிரோ கிலோகிராம் இதில் ரெண்டு கொஸ்டின் இருக்கு அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் டேஸ் ஒரு உள்ளுறுப்பாகும் ஆன்சர் மூளை நம் உடலின் உள்ளுறுப்புகளை பார்க்க இயலும் சரியாக தவறா ஆன்சர் தவறு ஆனால் நம்ம உள்ளுறுப்புகளை பார்க்க முடியாது இப்போ நம்ம உள்ளுறுப்பில் நாம் அடுத்த பார்ட்டான நுரையீரலை பற்றி பார்க்கலாம் நுரையீரல் நுரையல் மார்பு பகுதியில் அமைந்துள்ள பஞ்சு போன்ற உறுப்பு நம்ம மூச்சு விடுறதுக்கு நுரையீரல் தான் யூஸ் ஆகுது மூக்கின் வழியாக காற்றை உள்ளிழுக்கும் போது காற்றில் உள்ள ஆக்சிஜன் நுரையீரலுக்கு அனுப்பப்படுகிறது வந்து நுரையீரல் விரிவடைகிறது அதே மாதிரி நம் காற்றை மூக்கின் வழியாக வெளியேற்றும் போது

சரி இப்போ பலூன்ல இருந்து காய்ச்சை வெளியில் விட்டால் என்ன நடக்கும் சுருங்கிரும் ஆமாம் அதே மாதிரி நம்ம சுவாசத்தின் போது காய்ச்சை வெளியிடுவதால் நுரையீரலும் சிறிதாக மாறிவிடும் நுரையீரல்கள் நம் மார்பின் உள்ள ரெண்டு பலூன் போல தான் செயல்படுகிறது சுவாசித்தல் என்பது காற்றை உள்ளிலுக்குனால நுரையீரல் பெருசாகிறது அதே சமயம் காற்று வெளியிடும் போது நுரையீரல் கீழே இருக்கும் ஒரு ஜெய வடிவ பை இதணவு பொருட்களை உடைத்து ஆற்றலை அழிக்கிறது பூ பொருட்களை உடைக்க உதவும் சிறப்பு சாறு இங்கு அடைந்துள்ளது இப்ப நம்ம இதயம் பற்றி பார்க்கலாம் இதயம் வந்து ஒரு இரத்த நம் உடலின் அனைத்து பாகங்களுக்கும் ரத்தத்தை அனுப்புது இது மையத்தில் பகுதியில் அமைந்துள்ளது இது தசையால் ஆனது எல்லாம் சரி நம்மளோட இதயம் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை துடிக்குது சுமார் எழுபத்தி ரெண்டு முறை துடிக்கிறது ஸ்டெடாஸ்கோப் அதாவது இதய துடிப்பு மானி ரெண்டு புழல் எடுத்துக்கணும் ஒரு சின்ன புள்ளாலும் பெரிய புருளாலும் ஒரு பலூன் முனையை வெட்டிக்கிடணும் சின்ன புனலில் வச்சுக்கிட்டு அடுத்த டீப்பை ரெண்டு புனலுக்கும் மாட்டிக்கிடணும் டேப்பை வச்சு ஒட்டி வச்சுக்கிடணும் அடுத்து இது அடுத்து ஸ்கெட்டஸ்கோப் வந்து ஒன்று வந்து இது இதயத்துலேயும் ஒன்று வந்து காற்றுலேயும் வச்சா ஸ்கட்டோஸ்கோப் ரெடி இப்ப இதய துடிப்ப கேட்க முடியும் சிறுநீரகங்கள் நம்மளுக்கு இப்ப ரெண்டு சிறுநீரகங்கள் இருக்கிறது இது அவரை விதை வடிவத்தில் இருக்கும் சிறுநீரகங்கள் சிறுநீரங்கள் உள்ள அதிகப்படியான நீரையும் நச்சுக்களையும் வடிகட்டி இரத்தத்தை சுத்திகரிக்க செய்கின்றன ஓரினை பஞ்சு போன்ற பை வடிவப்பை, வயிறு அதிகப்படியான நீரை வடிகட்டுதல் சிறுநீரகம் கட்டளை மையம் ரத்த இறைப்பி இதயம் நம்மளுக்கு ரெண்டு சிறுநீரகங்கள் இருக்கு ஆனாலும் ஒரு சிறுநீரகத்தின் பாதிப்பாக மட்டுமே ரெண்டு சிறுநீரகங்களும் இணைந்து செய்யும் வேலையை செய்யும் திறன் கொண்டது எலும்புகள் மற்றும் தசைகள் நம்மளோட உடல் எதால் ஆனது எலும்புகள் மற்றும் தசையால் ஆனது உங்களோட மேற்கைகளை அழுத்தவும் இப்ப வந்து தொடுவதற்கு கடினமாக நாம் உணர்கிற பகுதி தான் எலும்பு அதே சமயம் தொடுவதற்கு மிருதுவாக இருக்கிற பகுதி தான் தசை எலும்புகள் நம்ம உடலுக்கு வடிவம் கொடுக்கின்றது அது வந்து நம் உடலுக்கான சத்தகமாகும் குதிக்கவும் ஓடவும் பற்சிருக்கவும் உதவுது எது எலும்பு மேலும் எலும்புகள் நம்ம உடலின் உட்புற பாகங்களை பாதுகா தசைகள்ன்றது நம்ம எலும்புகளை மூடியிருக்கிற மென்மையான பாகம் இது வந்து ரப்பர் பட்டை போன்று நீண்டும் சுருங்கியும் நமது உடலின் பல பாகங்களை வந்து இயக்க உதவுது நலமாக வைத்துக் கொள்ளணும்னா இப்ப நம்ம சாப்பிடலாம் பால் பாலாடை கட்டி முட்டை போன்ற சத்தான உணவை சாப்பிடலாம் வலுவான தசைகளை பெற நாம என்ன செய்யணும் உடற்பயிற்சி செய்து சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் பிறக்கும் போது குழந்தைகளுக்கு முந்நூறு எலும்புகள் இருக்கும் ஆனால் வளர வளர இந்த எண்ணிக்கை வந்து இரநூத்தி ஆறா குறைஞ்சிரும் இன்னொரு வியப்போட்டு உண்மை என்னன்னு பார்த்தா நம்ம சிரிக்கும் போது ஏழு திசைகள் தான் செயல்படும் ஆனா முகம் சுழிக்கும் போது நாற்பத்தி மூணு தசைகள் செயல்படும் அதனால் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம ஆற்றலை சேமிச்சுக்கிட்டே இருக்கணும் உறுப்புகளை கவனமாக பார்த்துக்கிட நல் நிலாம் நேரம் பார்க்கலாமா மூளையை பாதுகாக்க என்ன பண்ணணும் டெய்லி எட்டு மணி நேரம் தூங்கணும் இதயத்தை பாதுகாக்க என்ன பண்ணணும் கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்க்கணும் வயிறை பாதுகாக்க என்ன பண்ணணும் சத்தான உணவை சரியான நேரத்தின் உள்ளுதல் சிறுநீரகத்தை பாதுகாக்க என்ன பண்ணணும் நிறைய தண்ணி குடிக்கணும் எலும்பையும் தசையையும் பாதுகாக்க என்ன பண்ணணும் நிறைய உடல் பயிற்சி செய்யணும் சரி இப்போ மனித உடலில் எத்தனை தசைகள் இருக்கு அறுநூறுக்கும் மேற்பட்ட தசைகள் இருக்கிறது நம் உடலின் நீளமான எலும்பு கொடை எலும்பு சிறிய எலும்பு அங்கவடி எலும்பு காற்றில் உள்ள அங்கவடி எலும்பு நீளமான தசை பொட்டை தசை உள்ளுறுப்புனா என்னன்னு பார்த்தாச்சு வெளியுறுப்புகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க